இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு வித்தியாசமான கள்ளக்காதல் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கேரளாவில் ஆனந்த் மைதிலி அப்படின்னு ரெண்டு காதலர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருடைய காதலையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எதிர்த்ததன் காரணமாக அவங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஊரில் ஒரு 6 மாதம் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆனந்துக்கு அவனுடைய நண்பன் ராம் அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு வேலையும் கொடுத்து வீடும் கொடுத்து அவனை நல்லா பராமரித்து பார்த்துக்கிட்டானாம். அந்த ஆனந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அரிசி மில்லில் வேலை கிடைச்சதாம். ஆனந்த் வேலைக்கு போயிடுவானாம். ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனந்த். வீடு பூட்டியிருந்ததை பார்த்துட்டு பின்வாசல் வழியாக உள்ளே போயிட்டானாம் ஆனந்த். பின்வாசல் வழியாக உள்ளே போனவன் அங்கே நடந்த காட்சிகளை பார்த்துட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைஞ்சிட்டானான். அது என்னன்னா, அவனுடைய புது மனைவியும் நண்பன் ராமும் அலங்கோல நிலைமையில் உடல் உறவுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு துடி துடித்த ஆனந்த் நெல் மூட்டைகளை அறுக்கிறதுக்காக வச்சிருக்க கத்தியை எடுத்து நண்பனை கொத்தி கூறு போட்டானாம். அந்த சமயத்தில் மனைவி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்களாம். கடைசியாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து ஆனந்தை கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணுக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருக்காங்க. அப்போது அந்த இளம்பெண் போலீஸார்கிட்ட சொன்ன காரணம் தூக்கி வாரி போட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்களும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது, என்னுடைய கணவர் சரியாக குளிக்கவே மாட்டார், காதலிக்கும் போது இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அவர் பக்கத்தில் படுத்தாலே நாத்தம் குமட்டிக்கிட்டு வரும், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை, ஆனால் அவருடைய நண்பர் ராம் குளிச்சுட்டு நல்லா வாசனையாக வீட்டுக்கு வருவார், அவர் பக்கத்தில் போகிறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், அவர் விலை உயர்ந்த சென்ட்டு பாடி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுவார், நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், ஒரு நாள் அவர் பக்கத்தில் நான் நெருக்கமாக உட்காந்துருக்க வாய்ப்பு கிடைச்சிது, என்னையும் அறியாமல் அப்படியே அவர் மேலே நான் சாஞ்சிட்டேன், அவர் அப்படியே சாக்காயிட்டாரு, ஆனால் நான் தான் அவர்கிட்ட மயங்கிட்டேன், அவர் கட்டாயப்படுத்தி உடல் உறவும் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கேட்டு போலீஸார் அதிர்ந்து போயிட்டாங்களாம். ஏண்டி குளிக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கள்ளக்காதலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ் மிரண்டு போயிட்டாங்களாம். எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருப்பீங்க, இப்படி ஒரு காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அதனால தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.